பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை தேடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. படித்த படிப்புக்கான வேலை வேணும், இல்லை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நல்ல வேலை கிடைச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, இந்த மாதிரி பலவிதமான குறைபாடுகள் இருக்கும் இல்லையா. இந்த குறைபாடுகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி தேடி அலைஞ்சு டயர்ட் ஆகிருக்கும்ல, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தேடி வர்றதுக்கு அதுக்கான சில அஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் போய் வேலை தேடவே வேண்டாம், ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யாரையோ பார்க்க போயிருப்பீங்க, அவங்க கூட இருக்கிறவங்க வந்து இங்கே இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இதுதான் வந்து டிவைன் கைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏஞ்சல்ஸுடைய கைடன்ஸ் கூட இப்படி தான் இருக்கும், அதாவது ஜென்ரலாக டிவைன் கைடன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். இப்போது நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ படிக்கிறதுக்கு தகுந்த கைடன்ஸ் வேணும்னு நினைக்கும் போது உங்களை தேடி யாராவது ஒரு கைடு வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை சொல்லித்தருவாங்க. வாழ்க்கையில் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் இதை வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மூவ் இன்டூ த வின்னிங் சைக்கிள். ஓகேங்களா, ஐ மூவ் இன்டூ த வின்னிங் சைக்கிள். ஐ ஆம் யூ மேக்னெட் ஃபார் டிவைன் ப்ராஸ்பெரிட்டி. I am a magnet for divine prosperity. Riches of every sort are drawn to me. Riches of every sort, S-O-R-T, sort are drawn to me. எனக்கு பொழியுது அப்படிங்கிறது அர்த்தம். Golden opportunities are everywhere for me. அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு, அதாவது golden opportunities are everywhere for me அப்படிங்கிற வேர்டு வந்து அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுவும் வந்து எந்த ஒரு அஃபர்மேஷனாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 21 days வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணனா அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா எவ்ரிடே வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 11 times வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு புது டாபிக் ஒன்று பேசுவோம்.